சேனல் ஷிவாஸ் பியூட்டி அண்ட் ஹெல்த் கேஃபே. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த் பற்றின வீடியோ தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்கும். நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன், பட் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சைட் ஆகட்டும், எனக்கு தெரியாதவங்க கூட வந்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய சஜஷன்ஸ் கொடுக்குறீங்க அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இப்போது வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 விதமான சிம்பிள் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி நிறையா குடிச்சுக்கோங்க. அதாவது நான் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து நிறையா குடிங்க. உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து 4 லிட்டர்ஸ்க்கு மேலேயாவது தண்ணி குடிக்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஸ்டடியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி தண்ணி குடிக்கிறவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது, தண்ணி குடிக்காதவங்களுக்கு வந்து வெயிட் வந்து லாஸ் ஆகுது கம்மின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 1/2 hour முன்னாடி சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வந்து ஒரு 1/2 liter தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது 44% அதனாலேயே வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகுது. ஆமா, அதாவது தண்ணி குடிக்காதவங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நிறைய தண்ணி குடிங்க, அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டிப். செகண்ட் டிப் வந்து ரெடியூஸ் இன்டேக் லெவல் ஆஃப் சுகர். அதாவது நம்ம சுகர் வந்து எடுத்துக்கிற லெவலை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம டீ, காஃபி, பால், எண்ணெய், ஜூஸு எது குடித்தாலுமே வந்து அதில் சுகர் ஆட் பண்ணி தான் நம்ம மேக்ஸிமம் சாப்பிட்றோம். ஸோ உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு சுகர் இன்டேக் லெவலை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் இன்டேக் லெவல் ஜாஸ்தி ஆகுறதுனால, அதாவது சுகரில் வந்துட்டு ஹை லெவல் ஆஃப் ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் இருக்கனால நம்மளுக்கு வந்து ஒபேசிட்டி ப்ராப்ளம் வந்துட்டு அதனாலேயே நிறையா வருது அப்படிங்கிற ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது போக அதனால டயபெட்டிஸ் அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இந்த சுகர் இன்டேக்னாலேயே வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம இந்த சுகருக்கு பதிலாக வந்து பாம் கேண்டி, அதுக்கப்புறம் ஜாகிரி அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து அதாவது நாட்டு வெள்ளம் அதில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகருக்கு பதிலாக. அதனால் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தும் வந்து ப்ராப்ளம் ஆகாது, அதே டைம் உங்கள் வெயிட்டும் வந்துட்டு அவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ சுகர் லெவல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் வந்து லாஸ் பண்ணலாம், வெயிட் வந்து கெயின் ஆகாது. ஸோ இதுதான் செகண்ட் டிப். தேர்ட் டிப், ப்ரோட்டீனை வந்துட்டு ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ப்ரோட்டீன் இன்டேக் அவசியம். ப்ரோட்டீன் வந்து நம்மளோட வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணும், அது போக நம்ம வெயிட் வந்து ஜாஸ்தி ஆகாமையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதனால வந்து நல்ல லுக் கிடைக்கும் நம்மளுக்கு. ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம க்ரீனி வெஜிடேபிள்ஸில் அண்ட் இந்த பிளாக் பீன்ஸ், லீமா பீன்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸு அண்ட் பொட்டேட்டோஸ் ப்ரொக்கோலி அந்த மாதிரி நிறைய வெஜிடேபிள்ஸ் அண்ட் இந்த மாதிரி பருப்பு வகைகளில் வந்து ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. நிறைய பேர் நினைப்பீங்க, நான் இதெல்லாம் தானே சாப்பிட்றேன், ஏன் வந்து வெயிட் வந்து நான் கம்மியாக மாட்டேங்கிறேன், ஏன் வெயிட் வந்து நான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரோட்டீன் வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து 50 கிராம்னா அந்த 50 கிராம் தான் சாப்பிடணும். பட் அதுக்கு மேலே வந்து நீங்கள் போகும்போது நம்மளுக்கு வெயிட் வந்து அதனாலேயே கூட இன்க்ரீஸ் ஆகலாம். ஒரு ஒரு ஃபுட்டு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எடுத்துக்கணுமோ அந்த லெவலுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் வந்து தாராளமாக நல்ல விதமாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அது போக இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அதனால நிறைய தேவையில்லாத கொழுப்பு வந்து நம்மளோட உடம்புல சேரனால அதனாலேயும் நமக்கு வந்து வெயிட் வந்து ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களோட ஃபுட்டில் வந்துட்டு ப்ரோட்டீன் இன்டேக் லெவலை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, அதனாலேயே நம்ம வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அண்ட் வெயிட்டு வந்து ஜாஸ்தி ஆகாத மாதிரி பார்த்துக்கலாம். ஃபோர்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாக். ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் நடந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் உங்களுக்கு. அதாவது ரிசர்ச்சில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பர் டேக்கு வந்து 1000 ஸ்டெப்ஸ், அதாவது 1000 ஸ்டெப்ஸ் வந்து யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வெயிட் வந்து ஷியராக லாஸ் ஆகும், ப்ளஸ் வெயிட் வந்து இன்க்ரீஸும் ஆகாது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பர் டேக்கு வந்து அட்லீஸ்ட் 45 மினிட்ஸ் to 1 hour கண்டிப்பாக வாக் பண்ணுங்கள், வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகும். ஃபிஃப்த் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூ யுவர் ஃபுட். அதாவது உங்களோட ஃபுட், நீங்கள் சாப்பிட்ற உணவை வந்துட்டு நல்லா சூ பண்ணி சாப்பிட்டாலே
வெயிட் வந்து ஜாஸ்தி ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, சூ பண்ணி சாப்பிட்டா வெயிட் வந்து ஜாஸ்தி ஆகாதா அப்படின்னு நினைப்பீங்க. அது வந்து ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபுட்டை வந்து நம்ம நல்லா மென்று சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கேலரி இன்டேக் லெவல் வந்துட்டு கம்மியாகும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க கேலோரிஸ் வந்துட்டு நீங்க எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வெயிட் வந்து கெயின் ஆகும். கேலரிஸ் வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பேர்ன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெயிட் வந்து கம்மியாகும். ஸோ நீங்க வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ உங்க ஃபுட்டை வந்து நல்லா மென்று சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு கேலரிஸ் வந்துட்டு இன்டேக் லெவல் வந்து கம்மியாகும். ஸோ அதுதான் ரிசர்ச்ல வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ரிசர்ச் இதுக்காக பண்ணியிருக்காங்க. கேலரிஸ் வந்துட்டு பேர்ன் பண்ணாலே வந்துட்டு வெயிட் வந்து கம்மியாகும்னு சொல்றாங்க. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் இன்டேக் லெவல் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரோட்டீன் இன்டேக் லெவல் சொன்னேன். அதாவது ஏன் நான் பாயிண்ட்டாக சொல்கிறேன்னா, இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் உங்களுக்கு, ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. ஸோ ஃபைபர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெயிட் வந்து உங்களுக்கு ஏறாது, வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும். என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, சியா சீட்ஸு அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஃபைபர் நிறைய கண்டென்ட் நிறைய ஃபைபர் உள்ள கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வெயிட் வந்து கெயின் ஆகாது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபைபர் இருக்கிற ஃபுட் வந்து என்னென்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. ஃபைபர் இருக்கிற ஃபுட்ஸ் வந்துட்டு என்னென்னலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு ஃபைபர் இவ்வளோ ப்ரோட்டீன் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ அதனால நம்ம வெயிட் வந்து லாஸ் பண்ணலாம், ப்ளஸ் கெயினும் ஆகாது உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 7, இதில் வந்துட்டு நீங்கள் நான் சொல்கிற டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டில் ஜூஸஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஸ்லைஸ், மாசா, கொக்கோ கோலா, ஃபேண்டா அந்த மாதிரி பாட்டில் ஜூஸஸ் வந்துட்டு நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் தேவையில்லாத சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்குடு ரொம்ப ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். நீங்கள் பேக்குடு அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்துட்டு நம்ம சுத்தமாகவே அவாய்ட் பண்ணணும். அது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட ஃபுட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜூஸஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம அது வந்து குடிச்சா ஜீர்ணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சாப்பிடுவீங்க. சில பேர் வந்து இன்கேஸ் அவுட்டிங் வெளியெல்லாம் வந்து கேஎஃப்சி மெக்டானல்ஸ் அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாட்டிலாக வச்சுருப்பாங்க. நான் கூட ஃபர்ஸ்ட் சாப்பிட்ருக்கேன். பட் நீங்கள் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஹெல்த்தி நம்மளுக்கு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே முக்கால்வாசி நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து சுத்தமாக ஏறாது, ப்ளஸ் நம்மளுக்கு வெயிட்டும் லாஸ் ஆகும். ஜூஸஸ் அண்ட் பாட்டில் பேக்கடு ஜூஸஸ் ப்ளஸ் இந்த பாட்டில் ஜூஸஸ் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். ஷுவராக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். எய்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆயிலை மெஷர் பண்ணிக்கோங்க. அதான் ஏன் என்ன ஆயில் மெஷர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபுட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ரிஃபைண்ட் ஆயில்ஸ் அந்த மாதிரி கீ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, ஆயில்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி என்னோடய பேபி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டேடியோட ஜீன்னால் வந்துட்டு என்னோடய பேபி வந்து லீனாக தான் இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, என்னடா இது உங்கள் குழந்தை வந்து இவ்வளோ லீனாக இருக்கா, இவ்வளோ ஒல்லியாக இருக்கா, ஏன் நீ வந்து எதுவும் சாப்பாடு கொடுக்கறது இல்லையா, ஏன் இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை கன்ஃபியூஸ் பண்ணாங்க. நான் வந்து பீடியாட்ரிஷியன் கிட்ட வந்து செக் பண்ணும்போது அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேபி சாப்பிட்ற ஃபுட்டில் வந்துட்டு ஆயில் இன்டேக் வந்து ஜாஸ்தி பண்ணுங்கள், ஸோ வெயிட் வந்து நல்லா ஜாஸ்தி ஆவாங்க. பட் அவங்க சொல்கிறது கரெக்டு. பட் நல்ல நல்ல விதமான ஆயில்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகனட் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபுட்டில், ப்ளஸ் கீ ஆட் பண்ணிக்கலாம். பட் ரிஃபைண்ட் ஆயில்ஸ் எல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் வந்து ஜாஸ்தியாகும், ஒபேசிட்டி ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். ஸோ உங்களோட ஆயில் வந்து நீங்கள் இப்போது இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கிரேவி வைக்கிறதுக்கோ ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு 5 ஸ்பூன் 4 ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்கன்னா மெஷர்மெண்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன்ஸ் 3 ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு 1 மந்த் வந்து நீங்கள் வந்து அந்த மெஷர் பண்ணி பாருங்கள், அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ப்ளஸ் அது மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு கீ எடுக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் ஓரளவுக்கு ஒரு 2 ஸ்பூன்ஸ் 1 ஸ்பூன் அந்த மாதிரி கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கோகனட் ஆயில் ஆட் பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஸோ அது தவிர ரீஃபைண்ட் ஆயில்ஸ் வந்து மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நல்லெண்ணியும் நீங்கள் உங்களோட ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 8th டிப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆயிலை மெஷர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணலாம். நம்பர் 9 என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பிளேட்டில் சாப்பிடுங்க.
என்னடா இது தட்டில் தட்டு சின்னதாக சாப்பிட்டா வந்து வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. இது வந்து ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க, அதை பார்த்தாலே வயிறு நிறைஞ்சிரும். எனக்கு ஆக்சுவலாக அப்படி தான். நான் ஒரு ஃபுட்டு வந்து எங்கள் வீட்டில் நான் வந்து எங்கள் ஃபேமிலியோடு வந்து போகும்போது நான் சொல்வேன், நிறையா சாப்பிட்ணுண்டா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் பிரதர்கிட்ட சொல்லிட்டு போவேன். எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லுவேன், அம்மா நிறைய சாப்பிட்ணுமா எனக்கு பசிக்குது, மேரேஜ் ஹால்லாம் அந்த மாதிரி போகும்போதெல்லாம் நாங்கள் அந்த மாதிரி சொல்லி வச்சுட்டு போவோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் சுத்தமாக சாப்பிட முடியாது. கொஞ்சம் நான் நார்மலாக வீட்டில் சாப்பிட்றத விட ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஸோ நம்ம வந்து எவ்வளோ நீங்கள் உங்களோட சைஸ் வந்துட்டு சின்னது பண்ணீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன பிளேட்டில் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் வந்து இவ்வளோதான் ஃபுட்டு இருக்குது அப்படின்னா உங்களோட மனசில் வந்து ஓகே இந்த ஃபுட்டு வந்து எனக்கு வந்து வயிறு வந்து ஃபுல்லாகிடும் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்குமா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பெரிய பிளேட்டில் போடும்போது நம்மளுக்கு எவ்வளோ போட்டாலுமே ரொம்ப பெரிய பிளேட்டில் நான் போடுறேன், நிறைய போடுறேன், பட் எனக்கு வந்து சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். இதே வந்து நீங்கள் ஒரு சின்ன பிளேட்டில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி மூணு கரண்டி போட்டாலுமே, அதாவது உங்களோட ஹாஃப் நீங்கள் சாப்பிட்றத விட ஹாஃப் லெவலில் வந்து சின்ன பிளேட்டில் போட்டாலுமே உங்களுக்கு வந்து அது ரொம்ப நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவீங்க. இது வந்து 9th டிப். இதுதான் உங்களோட பிளேட் சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சிரிப்பாக தான் இருக்கும் பட் இதுதான் வந்து உண்மை. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 10 ஃபைனலுக்கு வந்துட்டோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ். பிகாஸ் ஜங்க் ஃபுட்ஸ் வந்துட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, எல்லா டிப்பும் வந்துட்டு இந்த 10th டிப்பில் தான் வந்துட்டு ரொம்ப பெருசாக வரும். நான் வந்து ஒன்று ஒன்றா சொன்னேன், சுகர் ஆட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பாட்டில்ஸ் ஜூஸஸ் குடிக்காதீங்க, இந்த மாதிரி வந்து ப்ரோட்டீன் சேர்த்துக்கோங்க, அந்த மாதிரி வந்து நான் சொல்லியிருப்பேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9 டிப்ஸும் வந்துட்டு இதில் வந்து அடங்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ். ஜங்க் ஃபுட்ஸ்னால தான் நம்மளோட வெயிட் வந்து 95% வந்து வெயிட் ஏறதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட்ஸ் தான். ஸோ டோட்டலாக அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நிறையா சாப்பிட்றீங்க, வெளியே எங்கேயா போகும்போது ஜங்க் ஃபுட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம போய் சாப்பிடுவோம். பட் நீங்கள் அதை எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ஹெல்தி கூட. ஸோ மேக்ஸிமம் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. நம்மளோட 10 டிப்ஸும் வந்து முடிஞ்சுது. இதில் வந்து நிறைய பேர் நீங்கள் சொல்வீங்க, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் இருந்தும் வந்து எனக்கு வெயிட் வந்து கம்மியாக மாட்டேது, நீங்கள் வந்து இவ்வளோ சொல்கிறீங்க பட் இன்னும் எனக்கு வெயிட் வந்து லாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. பட் ஒரு சிலருக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா ஒபேசிட்டி ப்ராப்ளம் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா உடல் பருமன் சொல்லுவாங்க, அது வந்து நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டு இருந்த ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக கொடுத்துருந்தாங்க இல்லையா. நிறையா நம்ம வளர வளர வந்துட்டு நிறையா வந்து அன்ஹெல்தி ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒபேசிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். அது தவிர ஜீன், அதாவது நம்மளோட அப்பா இல்லை தாத்தா நம்ம ஃபேமிலி சைட் வந்து யாராவது வந்து வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட அவங்களோட சேம் ஜீன் தான் வந்து நம்மளுக்கும் வரும். ஸோ ஜீன்னாலையும் வந்துட்டு ஒருத்தரோட வெயிட் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ இது தவிர இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து இன்கேஸ் ஃபாலோ பண்ண முடியல, எனக்கு ரொம்ப வந்து நான் வந்து ரொம்ப சோம்பேறி பிகாஸ் நான் அப்படி தான், ஸோ ரொம்ப வந்து சோம்பேறி அந்த மாதிரி வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் என்னென்ன ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. சும்மா ஒரு பேப்பரில் வந்து எழுதி உங்களோட ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு மேக்னெட்டிக் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து அதை ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி சாப்பிட்ணும், இது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்கள் மைண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது வந்து நான் ஃபாலோ பண்ண ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம வந்து அடுத்த நாள் வந்து நம்மளை என்ன கோல் அப்படின்னு தெரியாமலே நம்ம மார்னிங் எழுந்திரிச்சு சீக்கிரம் சீக்கிரம் சமைச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு அவசர அவசரமாக இந்த லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரமான லைஃப் இதெல்லாமே. பட் உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. உங்களுக்குன்னு ஒதுக்குற டைமில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டைம் டேபிளை வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு ஒரு 1 வீக்கில் பழகிடும். அதுவாகவே ஓ நம்ம நாளைக்கு வந்து டைம் டேபிள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு வந்து நம்ம எழுத ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். பை பாய்.